ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனை நம்ம எப்படி எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், எப்போவுமே கிச்சனை வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். கிச்சனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் டிப்புன்னு பார்த்திங்கன்னா, கிச்சனில் எப்போவுமே ஒரு டஸ்ட்பின் இருக்கணும். அதுவுமே இப்படி க்ளோஸ்டாக இருக்கும்போது எந்த ஒரு கொசு முக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காமல் கிச்சனை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம் உரிக்கிறோம், அந்த தோலை வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே வச்சுருப்போம். அதே டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து நம்ம டஸ்ட்பின்குள்ளே போட்டுடலாம். அதனால் எப்போவுமே கிச்சனில் ஒரு டஸ்ட்பின்ன்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். டெய்லி வேலையே பார்த்திங்கன்னா, நமக்கு வெஜிடபிள் கட் பண்ணுற வேஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்லாப் மேலே வச்சுருப்போம். வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அது ஒரு வேலையாக எடுத்து நாம் அதை வந்து டஸ்ட்பினில் போட்டு வைப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம கிச்சனில் வெங்காயம் உரிக்கிறோமா, டக்குன்னு அதை டஸ்ட்பினில் போட்டுடணும். அப்படி மெயின்டைன் பண்ணாலே கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கும். செகண்ட் டிப்புன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு நாளைக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, அந்த மாதிரி நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்போது இப்படி கிச்சனில் வந்து நம்ம க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கிற மூட் ஸ்விங்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கிச்சனில் வேலை செய்கிறதுக்குமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்படி கிச்சனில் நிறைய வந்து க்ரீனரி வச்சுருப்பேன், அதோட சாம்பிராணி ஏற்றி வச்சுப்பேன். இப்போ எனக்கு கிச்சனில் சமைக்கவே முடியலன்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுடுவேன். அது என்னன்னு தெரியல, அந்த சாம்பிராணி வாசனில் எனக்கு எதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து கிச்சனில் என்ன செய்யணுமோ அந்த வேலையை கடகடன் செஞ்சுட்டு வந்துடுவேன். இப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது. இப்போது தேர்ட் டிப்புன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எண்ணெய்க்காக நம்ம தனியாக ஒரு ட்ரே வச்சுருப்போம். நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் தான் வந்து எண்ணெய் உப்பு எல்லாமே வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதனா தனியாக ஒரு ட்ரே வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரே கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். டிஷ்யூ பேப்பர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம இன்னாதான் க்ளீனாக வந்து எண்ணெய் பாட்டிலை வந்து மெயின்டைன் பண்ணாலும் அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றும் போது கண்டிப்பாக சில லீக்கேஜஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கீழே டிஷ்யூ எதுவுமே போடாமல் வச்சோம்னா அந்த ஸ்டாண்ட் வந்து சீக்கிரமாகவே கலீஜாயிடும். அதுலேயும் எண்ணெய் பிசுப்பு வந்து போவே போகாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் ஜாடி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது சிங்க்கு க்ளீனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்க்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமான் கழுவுறோமா, உடனே வந்து சிங்கை வந்து கழுவி விட்டுடுங்க. அதே மாதிரி மத்தியானம் சாமான் கழுவும் போது எப்போல்லாம் நம்ம சாமான் கழுவுறோமோ அப்போல்லாம் வந்து சிங்கையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா சிங்க்கும் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி சாமானை வந்து ஒரே அடியாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம துலக்கணுன்னா செய்கிற வேலையுமே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சிங்க்கு ரொப்பி சாமான் இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சனுக்குள்ளே வரும்போதே அந்த சாமான் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு படும். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே கிச்சனில் சிங்க்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸ்டாண்டு வச்சு மெயின்டைன் பண்ணின்னு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டோர் ரூமுக்கும் கிச்சனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் துலக்கின சாமான் எல்லாமே வந்து அந்த கேப்பில் வச்சுடுவேன். வச்சுட்டு ஜன்னல் தர விட்டுட்டேன்னா நல்லா வந்து சாமான் மேலே வெயில் படும், நல்லா காஞ்சிடுது. கிச்சன் கவுண்டர் டாப் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் எம்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால சாமானியும் அங்கே வச்சிருந்தனால கவுண்டர் டாப் எப்போவுமே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இன்னுமே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அதனால இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம கேஸ் ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டவ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, முன்ன நாளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும், லன்ச் என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணிவிடுவேன். அப்போ அப்படி பிளான் பண்ணுறதுனால காலையிலே வேலை முடிஞ்சிடும். சில நேரம் வந்து அப்படி பண்ண முடியறதில்ல, மத்தியானமாக கூட குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சமைச்ச உடனே அப்படியே உடனே கையோடு பார்த்திங்கன்னா ஸ்டவ், அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம எவ்வளோதான் லிட்டை க்ளோஸ் பண்ணி உஷாராக சமைச்சாலும் பின்னாடி செவத்து மேலெல்லாம் கொஞ்சம் தெரிச்சிருக்கும். அது எல்லாமே சமைச்ச உடனே கையோடு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுடுவேன். கிச்சன் கவுண்டர் டாப் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி சிங்க்கும் ஸ்டவ்வுமே எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கினாலே போதும், கிச்சனை வந்து எப்போவுமே நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம்.
கவுண்டர் டாப் மேலேயும் பாருங்கள் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு நம் எப்போ சமையல் வந்து முடிஞ்சிடுதோ அந்த நேரம் உடனே கையோடு வந்து இப்படி ஸ்டவ்வை தொடச்சி விட்டுடுவேன், சிங்கை க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். சாயங்காலம் வரைக்கும் நமக்கு ஸ்டவ்வில் எந்த வேல்யூ இருக்காது. காலையிலே சமைச்சிட்டேன்னா எனக்கு சாயங்காலம் வரைக்கும் எந்த வேல்யூ இருக்காது. வேணும்னா ரைஸ் வந்து சூடாக வச்சுப்பேன், இல்லாட்டி ஒரு ஒரு நேரத்தில் காலையிலே செஞ்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். அப்படி தான் வந்து நான் கிச்சனில் மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ அப்படி சமைச்சிட்டேன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டேன்னா சாயங்காலம் வரைக்கும் எப்போவுமே கிச்சன் வந்து இப்படி க்ளீனாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து சும்மா துணி போட்டு ஈர துணி போட்டு தொடச்சி விட்டுடுவேன். நைட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பர்னாரு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டு எல்லாமே எடுத்து சோப் போட்டு கழுவி ஸ்டவ்வையுமே சோப் போட்டு தேய்ச்சி விட்டுடுவேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது எண்ணெய் பிசுப்பு, என்ன தான் நம்ம சும்மா துணியில் தொடச்சாலும் எண்ணெய் பிசுப்பு அப்படியே தான் இருக்கும். அதனால் நைட் வந்து சோப் போட்டு தொடச்சி விட்டுடுவேன். இன்னொரு முக்கியமான டிப்பன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமைச்சின்னு இருப்போம், அந்த கரண்டியை வந்து அப்படியே கீழே வச்சுடுவோம், அதுவுமே கலீஜாயிடும். எப்போவுமே ஸ்டவ் பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செராமிக்கில் ஸ்டீலில் எல்லாமே இருக்குது. ஒரு வேலை இது ரெண்டுமே நம்மளால் வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பக்கத்தில். பிளேட் வச்சுட்டு நம்ம சமைக்கிற கரண்டியை வந்து அந்த பிளேட் மேலே வச்சுக்கோங்க. அப்போ வந்து கீழே கலீஜ் ஆகாமல் இருக்கும். ஒரே அடியாக நம்ம இந்த பிளேட்டையும் எடுத்து சமைக்கிறது எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த பிளேட்டோடு எடுத்து சிங்கில் போட்டு கழுவி வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். சமைக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் போடுறது, அதுக்கப்புறமா இந்த கரண்டிங்கில் இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது க்ளீனாக எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த டிப்பன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இப்போ எந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து உள்ளே இருக்கும், வெளியில் வந்து நான் எந்த சாமானுமே வைக்க மாட்டேன். எல்லாமே வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருது பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன்லேயே வந்து கபோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வந்து டப்பாங்கெல்லாம் எடுத்து தொடச்சி வைக்கும்போது அந்த பாக்ஸுமே நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க, அது மேலேயே இத்தனைக்கும் ஸ்டோர் ரூமில் விண்டோஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலும் டஸ்ட் எப்படி தான் ரொம்பன்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு டப்பாங்கிலையும் தொடச்சி அதை வந்து நான் யார் கட்டிடுவேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் காலி ஆகிடுச்சுன்னா அதை வந்து அப்படியே ரீஃபில் பண்ணாமல் அந்த டப்பா வந்து நல்லா கழுவி வெயிலில் வச்சு காய வச்சுடுவேன். அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வச்சுடுவேன். நம்ம காலியான உடனே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா சாமான் ரொம்ப அப்படியே ஜிட்டு பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால எந்த ஏதோ ஒரு சக்கரை டப்பா இருக்கட்டும், டீ பவுடராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மல்லிகை சாமான் கொட்டி வைக்கிற ஐட்டமாக இருக்கட்டும், காலி ஆச்சுன்னா உடனே கையோடு கழுவிடணும். கழுவிட்டு கழுவிட்டு ரீஃபில் பண்ணி வைக்கும்போது நம்ம டப்பாங்க எல்லாமே கூட க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் என்னதான் வாரத்தில் ஒரு வாட்டி தொடச்சி வச்சுருந்தாலும் அடுத்த வாரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ரொம்பிடுது. அதனால மிஸ் பண்ணாமல் வாரம் வாரம் இப்படி தொடச்சி வச்சுடுவேன். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெனஸ்டேஸ் வந்து செஞ்சுப்பேன். தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக வீடு முழுகிற வேலை, புஜ சாமான் தொலைக்கிறது, அதுக்கப்புறமா பெட் கவர்ஸ் எல்லாம் துவச்சி போடுறது, அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால நான் இந்த வேலை எல்லாமே வந்து வெனஸ்டே பிளான் பண்ணி வச்சுப்பேன். வெனஸ்டே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போன்றதுனால இந்த வேலை எல்லாமே வந்து வெனஸ்டேஸ் வச்சுப்பேன். இந்த டப்பாங் தொடச்சி வைக்கிறது, டைனிங் டேபிள் மேலே க்ளீன் பண்ணுறது, டைனிங் ஹால் வந்து க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வெனஸ்டேஸ் பிளான் பண்ணிப்பேன். க்ளீன் பண்ணிட்டாலே கிச்சன் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக இருக்கும், அந்த அளவுக்கு மெஸ்ஸியாக தெரியாது. நான் பாருங்கள், இது வந்து நான் உளுத்தம்பருப்பு கொட்டி வைக்கிறது காலி ஆகிட்டு இருந்துச்சு, அதை கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் நான் ரீஃபில் பண்ணி வச்சுடுவேன்.
தோரம்பர் டப்பாவும் காலி ஆகிட்டு இருந்துச்சு, அதையும் தொலைக்கி வச்சுருக்கிறேன். அதுவுமே காஞ்ச பிறகு தோரம்பர் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். அதனால் ஸ்டோர் ரூமில் கீழே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்படி ஃப்ரீயாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டப்பாவில் ஐட்டம்ஸ் காலி ஆகிருக்குதோ அதை எடுத்து வச்சுட்டோன்னா ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது முக்கியமான டிப்புன்னு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம கிச்சனில் நிறைய கருத்துணிங்க அப்படி அப்படியே நம்ம சொருவி வச்சுருப்போம். நிறைய பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு கபோர்டில் டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்காக ஒரு தனியாக ட்ரே வச்சுட்டிங்கன்னா அது அந்த ட்ரேயில் இருக்கும். நம்ம துவச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த ட்ரேலேயே வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் பின்னாடி ட்ரேயில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸோடு கொடுத்து அனுப்புகிற டவல் வந்து வச்சுருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது தேடுற வேலை இல்லாமல் இந்த ட்ரேயில் வந்து போட்டு வச்சுப்பேன். ரெண்டு பேருக்கும் டெய்லி வந்து மாற்றி கொடுக்கறதுனால இந்த ட்ரேயில் வந்து வச்சுருக்கிறேன். முன்னாடி வந்து நான் கர்த்துனிங் தான் வச்சுருக்கேன். நான் மட்டும்தானே கிச்சனில் இருப்பேன், அதனால எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. பசங்களுக்கும் தெரியும் அவங்க எந்த டிராவல்ஸ் எடுத்துன்னு போவாங்கன்ட்டு, அதனால் அவங்களுமே கரெக்டாக எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறோமா அதை வந்து உடனே அந்த இடத்துலையே வச்சிடணும். இப்போ ஒரு கடுகு டப்பா எடுக்கிறோம், அதை எடுத்து கடுகு யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை வந்து அப்படியே அதை இடத்துல வச்சுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா எல்லா சாமானுமே எடுத்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே அப்படியே சுற்றி வச்சுன்னு இருப்பாங்க. சமையலெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அது எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அடிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ சமைக்கும் போதே ஒரு மிளகாத்தூள் எடுத்திங்களா அதை வந்து உடனே அந்த இடத்துல வச்சிடணும். உப்பு எடுத்திங்களா அதையும் உடனே எடுத்து அந்த இடத்துல வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போதே அந்த இடத்துல வச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது, இப்போ நான் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவுண்டர் டாப் வந்து சோப் போட்டு கழுவி க்ளீன் பண்ணிப்பேன். ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் காமிச்சிருப்பேன் தேர்ஸ்டேஸ் நான் எப்படி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறேன்ட்டு. அப்படி க்ளீன் பண்ணும்போது ஜன்னல் க்ளீன் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறமா சுவிட்ச் போர்டை வந்து தொடச்சி விட்டுடுவேன். கீழே கபோர்டு எல்லாமே வந்து அன்றைக்கே வந்து வைப் பண்ணி விட்டுட்டேன்னா எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த சாப்பிங் போர்டு. நான் டெய்லி வந்து நம்ம இந்த சாப்பிங் போர்டில் தான் வந்து கட் பண்ணுவோம். அதை வந்து அப்படியே ஈரத்தோடு நம்ம வந்து ட்ராவில் போட்டோம்னா ஸ்மெல் வந்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி சமையல் வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா இப்படி வெயிலில் வச்சுடுவேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி சமைக்க போடுற சோடா அதுக்கப்புறமா லெமன் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு மறுபடியும் வெயிலில் வச்சுடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம என்ன ஐட்டம்ஸ் வைக்கணுமோ அது மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு பென்சில் வைக்கிறதோ இல்லை சீப் வைக்கிறதோ இல்லை நெயில் கட்டுற அந்த மாதிரியெல்லாம் கிச்சனுக்கு சம்மந்தமே இல்லாத ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிச்சனில் வச்சுருக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா கையோடு அப்பப்போ கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்பன்னு பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் கையோடு அப்படியே ஒரு வைப் கொடுத்துட்டிங்கன்னா அது மேலே வந்து கலரை படிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்காது, எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு இப்போ சட்னி போட்டிங்களா கையோடு அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா மிக்ஸி க்ளீனாக இருக்கும். இல்லை விட அப்புறமா தொடச்சிக்கலான்னு நம்ம விட்டோம்னா அப்படியே ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகினே போவோம். அப்போ மிக்ஸி வந்து அப்படியே ஜிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு ஐட்டம் பண்ணுறதா இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கையோடு தொடச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் தொடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மைக்ரோஃபைபர் கிளாத் வந்துட்டு இப்போ நிறைய மார்க்கெட்ஸில் கிடைக்குது. ஒரு மாதிரி தண்ணி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும், புழிஞ்சாலே போதும். புழிஞ்சி தொடச்சிட்டோன்னா கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே க்ளீனாக தொடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதனால் தொடைக்க எல்லாமே மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், கிச்சனை வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.